ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோனையும் பரபரப்பாக எப்படி வந்து கிச்சனில் வேலை போகுதுன்னு பார்க்கலாம். எப்படா முடிச்சுட்டு வந்து உட்காருவோம், ஒரு டம்ளர் தண்ணி குடிப்போன்ட்டு இருக்கோம். அப்படி எனக்கு காலையில் எழுந்திரிச்சோனையும் டக்கு 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 டக்குன்னு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த வேலைக்கு தகுந்தாதான் என்ன பாட்டு போடலான்னா, வேலை 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 வேலைன்னு அவை சண்முகி படத்தில் வர கமலஹாசனுக்கு போகிற அந்த பாட்டு போட்டோம்னா சூட் ஆகும். அவ்வளோ பரபரப்பாக இருக்கும் காலையில். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் சில்லிக்கு சுடுதண்ணியில் உப்பு போட்டு காலிஃப்ளவரை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ரெண்டே ரெண்டு சொரக்காய் இருந்துச்சு குட்டி குட்டியாக, அதை வந்து கூட்டு பண்ணிடலாம் அரிஞ்சு வச்சுட்டேன். இது வந்து கதம்ப சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை அரிஞ்சு வச்சுட்டேன். கேரட், ஒரு கத்திரிக்காய், ஒரு அரை பீட்ரூட்டு, கொஞ்சம் பீன்ஸு, எல்லாத்தையும் அறுத்துட்டு கழுவுங்க. அறுத்துட்டு கழுவுனிங்கன்னா தான், கத்திரிக்காயில் எப்பயுமே நம்ம அறுத்துட்டு தான் கழுவுவோம். இந்த அறுத்துட்டு கழுவுனிங்கன்னா உள்ளே இருக்கிற புழு பூச்சி கேரட் ஏதாவது இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அறுத்துட்டு எல்லா காய்கறியும் கழுவலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சிடலாம். பருப்பு கூடயே வந்து நம்ம காயை வேக போடலாம். ஆனால் எனக்கு பருப்பு நான் தனியாக வேக வச்சு கூட்டு கொஞ்சம் எடுக்கணும். ஸோ அதனால் பருப்பை தனியாக வேக போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டு வேக வைங்க. பாதி வேக்காடு காய் வெந்தோனையுமே நான் வெண்டைக்காய் போட மறந்துட்டு, ஸோ அதை போட்டுட்டேன் லாஸ்ட்டாக. கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளை ஆட் பண்ணியிருக்கிறேன். போதும். 1 பிஞ்ச் கறிஞ்சீரகம் போட்டிருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதையும் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு வேகட்டும். இப்போ பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 10-15 பல் பூண்டும் போட்டிருக்கிறேன். பூண்டு போட்டுட்டு 2 மீடியம் சைஸு தக்காளியும் அரிஞ்சு போட்டுட்டு நல்லா வந்து விளக்கெண்ணெய், மஞ்சள் தூள், கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிட்டு நீங்கள் அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் புளியினை வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் இது வந்து காலிஃப்ளவர் சில்லி நம்ம கலந்துடலாம். ஒரு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். கொஞ்சம் ஜேபி சில்லி சிக்கன் தூள் போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு தூள், கொஞ்சம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தாலும் போட்டுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் ஒரு 4-5 சொட்டு வர மாதிரி எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சு விட்டுருக்குறேன். கையில் பட்டுச்சுன்னா வந்து ரொம்ப எரியும் கை, மசாலா தூளெல்லாம். அதனால் நான் வந்து குலுக்கி விட்டு கை கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், அதாவது தாளிக்கு தேவையான வெங்காயமும் கூட்டுக்கு தேவையான வெங்காயமும் அரிஞ்சு வச்சிடலாம். சொல்லி நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்டி இருந்துச்சு, அதையும் எடுத்து குடிச்சிட்டேன். பார்த்தோன்னே குடிச்சிடணும்னு ஒரே ஆசை, கொஞ்சம் தான் இருந்துச்சு, குடிச்சு காலி பண்ணிட்டேன். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, சாம்பாருக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் கூட்டுக்கு தேவையான கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் வந்து பூண்டு, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்க கூட்டுக்கு, ரொம்ப ருசியாக இருக்கும். அப்புறம் அது கூட்டுக்கு கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் ஊற்றுவோம், தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். அந்த தேங்காய்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம், 2 பத்தை தேங்காயும், கொஞ்சம் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து குக்கர் மேலே ஒரு பழைய அழுக்கு துணி இருந்துச்சுன்னா விசில்ல படாத மாதிரி சுற்றி விட்டுட்டிங்கன்னா பருப்பு வெந்து தண்ணி வெளியே வரும்போது வெளியே வந்து அடுப்பெல்லாம் நார வைக்காமல் இருக்கும் கொஞ்சம். அதுக்காக நான் அப்படி துளி சுற்றி விட்டுருக்கிறேன். அப்புறம் கூட்டுக்கு கடுகு ஜீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. தாளிச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும், அப்புறம் இந்த சுரக்காவையும் எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு சுரக்காய் போட்டதுக்கப்புறமும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சிடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. வெந்து கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து வச்சுட்டு, கூட்டுக்கு தேவையான பருப்பு எடுத்து வச்சுட்டு பருப்பை வந்து அந்த காய்கறி வெந்த காய்கறி மசாலா கூடயே நான் கொட்டிட்டேன். கொட்டிட்டு ஒரு புளியையும் அதே ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா புளி கரைச்சலையும் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், சாம்பார் வந்து ரெடி ஆயிடும் நமக்கு. கதம்ப சாம்பார் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம கூட்டு ஓரளவுக்கு தயாராகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பருப்பை ஊற்றி ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாம்பார் இதே ஸ்டேஜில் தாளிச்சு கொட்டிடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளை மேலே கொட்டியிருக்கிறேன் சாம்பாருக்கு மேலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, ஜீரகம், கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அந்த பெருங்காயத்தூள் வந்து இந்த சாம்பாரில் டிசால்வ் ஆகிறக்குள்ளேயே நம்ம அந்த தாளிப்பை கொட்டிடலாம். அப்போ தான் நமக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கொட்டிட்டு அவ்வளோதான், அடுப்பை முடி வச்சிடலாம். இப்போ நம்ம சுரக்காய் கூட்டுக்கு, சுரக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் சில்லி அதே டைமில் போட்டுடலாம். காலிஃப்ளவர் சில்லியை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு, காலிஃப்ளவர் நல்லாவே ஊறிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்கும் போல் அதனால் கொஞ்சம் கொந்தளிக்குது எண்ணெய். பாருங்க, கூட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காய் கரைசலையும் ஊற்றிடலாம். தேங்காய் அரவையை ஊற்றிடலாம். ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. கூட்டு சாம்பார் சாதம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம காலிஃப்ளவர் சில்லியும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அப்பாடா வேலை முடிஞ்சுங்க. இப்போது பாப்பாவுக்கு லஞ்ச் கட்டிடலாம். ஸ்லாப் கல்லில் ஒரு நாரி போய் கிடக்குது. எல்லாத்தையும் அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பா வந்து எல்கேஜி படிக்குது. மதியானம் 2 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. அதனால் நான் கொஞ்சமாக தான் சாதம் போட்டு கொடுப்பேன். கொஞ்சமாக போட்டுட்டு அது கூடயே வந்து சாம்பாரையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவேன். ஏன்னா பிசைஞ்சு சாப்பிட தெரியாது இப்போது.
ஸோ வந்து சாதம் போட்டுட்டு நல்லா அதை பிசைஞ்சு அதை ஓரம் பண்ணி ஓரமாக கொஞ்சம் தள்ளிட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் சில்லி வச்சுருவேன். ஸ்கூலில் கொஞ்சம் நிறைய சாப்பாடு கொடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா வந்து டைம் ஆகுது இருக்கு. வீட்டுக்கு வந்து நீ ஊட்டி விட்டுருவேன். அப்புறம் வந்து ஜெல்லி மிட்டாய் வச்சுருக்கிறேன், அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து தான் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அடுத்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து சொர்க்கா கூட்டு காலிஃப்ளவர் சில்லி எல்லாம் பேக் பண்ணிடலாம். அவர் சொர்க்கா கூட்டெல்லாம் சாப்பிட மாட்டா பொண்ணு. ஸோ வந்து வீட்டுக்காருக்கும் எனக்கு பையனுக்கு கொஞ்சம் வந்து சாதம் போட்டுட்டு புடலங்காய் இல்லை சொரக்காய் கூட்டு சொரக்காய் கூட்டு போட்டுட்டு கதம்ப சாம்பாரி ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் சில்லி அவருக்கும் பொரிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே சாதம் மேலே வச்சுட்டேன். சே அவருக்கும் பேக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி லன்ச் ஓவர். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.